வணக்கம் நண்பர்களே, சேலம் சீலாம்பட்டிலேருந்து அசோக் பேசுகிறேன். ஒன்றில் ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ்க்காண்டி தான் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோ லைவு. இன்றைக்கி நாளுக்கு எங்கள் ஊரில் மட்டும் சீலநாயக்கம்பட்டியில் மட்டும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு உசுறு போகுது. சும்மா இல்லை, அவன் குடிச்சிட்டு சாவலை, ஊரை சுற்றிட்டோ இல்லை வண்டியில் அடிப்பட்டோ சாவ கூடாது. கொரோனாங்கிற ஒரே ஒரு நோயினால் வந்துட்டு நாளைக்கு இத்தனை உசுறு போயிட்டுருக்கு. இது வந்து விளையாட்டு கிடையாது. நீங்கள் வந்து அரசாங்கம் வந்துட்டு உங்களை வந்துட்டு ஏதோ கொரோனாங்கிற ஒரு நோயை துணிக்குதுன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத மனசனை தாக்குதுன்னு நினச்சாலும் சரி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்குமே சமமாக வந்து பாதிக்கப்பட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஆம்புலன்ஸை பாருங்கள். ஒன்று, இது ஒரு 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 சவத்தை கொண்டு வந்த ஒரு வண்டி. இங்கே பாருங்கள் ரெண்டு, இது ஒன்று. இப்போ நான் சவம் எரிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நான் போயிட்டுருக்கேன். எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் இறந்துருக்குறாப்புல, அதனால தான் நான் கேட்க சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு ஆகிப்போச்சு. இன்னும் ஏகப்பட்டது. நிமிஷத்துக்கு ஒரு மனுஷன் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு கிடக்குற ஆக்சிஜன் இல்லாமல், இது உண்மை. போன டைம் வந்துட்டு கொரோனாங்கிற ஒரு நோய் வந்து தொற்றுங்கிற ஆரம்பிக்கிற டைமில் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு உசுறு ரெண்டு உசுறும் போகிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு ஏரியாவில் பத்து உசுறு போதுங்க, மாவட்டத்துக்கு கிடையாது, ஒரு ஏரியா, அதாவது ஒரு ஊர், ஒரு ஊரில் வந்து ஒரு பத்து உசுறு போகுது. இது எல்லாம் பாருங்கள் எங்கள் உசுறு. எங்கள் ஊருக்காரங்க தான் பயந்துட்டு வரமாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் வரல. எனக்கு காமிக்கிறேன் பாருங்க, இது ஒரு ஒரு ஒவ்வொருத்தரோட சொந்தக்காரங்க தான் வந்திருக்கிறாங்க. முடியலைங்க, இடம் இல்லைங்க, எரிக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. இது வந்து எங்கள் ஊர் சீலநாயக்கம்பட்டி மஞ்சவாடி. இங்கே பாருங்க, அங்கே ரெண்டு பார்த்தோம், இது ஒன்று மூணு பாருங்க, இது ஒன்று நாலு. அங்கே பாருங்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது, அஞ்சு. அங்கே பாரு சவம் பாருங்க, ஓப்பன்ல வச்சிருக்கிறாங்க. டைம் இல்லைங்க, இங்கே எரிக்கிறது கூட டைம் இல்லை, இடம் இல்லை. அந்த மாதிரி இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, அஞ்சைடு பாருங்க ரெண்டு பாருங்க மூணு, கிட்டத்தட்ட பாருங்க இங்கே வந்து ஒரு பத்து மேல இருக்குது. இதுதான் பாருங்க மஞ்சவாடி எரிக்கிற இடம். நாங்கள் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற எங்களோட சவம் வந்துட்டு சொந்தக்கார் ஒரு அவரோட இறந்த இதுக்கு வந்து எரிக்கிறதுக்கு இங்கே வச்சது. மூன்றரை மணிக்கு இங்கே எரிக்க சொல்கிறாங்க. மூன்றரை மணிக்குன்னா அது இவங்களோட தப்பு கிடையாது. அந்த அளவுக்கு வந்து இறப்பு கணக்கு அதிகமாகிட்டே இருக்குது. நிறையா பேர் வந்துட்டு இறந்துக்கிட்டே இருக்கிறாங்க, எரிக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. அந்த மாதிரி ரொம்ப 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 மோசம் இந்த நோய் வந்துட்டு, ரொம்ப ரொம்ப கொடிய நோய். போன டைம் கூட நம்ம வந்து சந்தேகப்பட்டோம், ஒரு நோயின்னு ஒன்று இருக்குதான்னு சந்தேகப்பட்டோம். உறுதியாக சொல்கிறாங்க, நானும் அதே ஒரு பார்மசிஸ்ட் தான் படிச்சிருக்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், இப்படி ஒரு நோய் இருக்குது. எந்த ஒரு ஒரு வயசானவங்களோ, நம்மள மாதிரி ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களை எல்லாத்தையுமே வீட்டில் பாதுகாப்பாக வைங்க. பணம் முக்கியம் இல்லைங்க, பணம் அத்தியாவசியம்தான். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குன்னு ஒரு சேவிங் மணி இருக்கும், அதை நீங்கள் சேர்த்து வீட்டில் வச்சுக்கோங்க, செலவுக்கு வச்சுக்கோங்க, வெளியில் போவாதீங்க. மாஸ்க் போட்டால் தான் இந்த உசுறு பாதுகாக்கப்படுங்கிறது வந்து பொய். உண்மையிலே சொல்கிறேன், இது வந்து மிக மிக அபாயமான ஒரு நோய். இது சிக்கன் குனியாவோ காலியா இந்த மாதிரி கால்ரா இந்த மாதிரி நோயெலாம் கிடையாது. இது வந்து நிமிஷத்துக்கு ஒரு மனுஷனோட உசுரை எடுத்துக்கிட்டே இருக்குது, யாராலையுமே தடுக்க முடியாது. நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் கண்டிப்பாக பாதுகாத்துக்கணும். முடிஞ்சளவுக்கு உங்களால் முடிஞ்சளவுக்கு வீட்டில் சேஃபாக இருங்க, முடிஞ்சளவுக்கு சேஃபாக இருங்க. வேற வழியே இல்லைங்க, இங்கே வழியே இல்லைங்க. இங்கே அப்படியே ஒரு ஒரு உசுரையும் பார்க்குறப்ப கண்ணு தண்ணி முடியலை, அப்படி தேங்குதுங்க, ஆனால் அளவு முடியல. அந்த அளவுக்கு வந்துட்டு மனுஷன் உசுறு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஏங்க ஒரு உசுரோட சடங்கு எங்கே நடக்குதுன்னு பாருங்கள். ஏங்க இப்படி இப்படியெல்லாம் எங்கேயாச்சும் சடங்கு நடந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? அங்கே பாருங்க, அவங்க அழுவாச்சு பாருங்க. இது வந்து ஒரு கொரோனானால பாதிக்கப்பட்டு ஒரு போன ஒரு உசுருங்க. வழி இல்லைங்க, பாருங்க அங்க இந்த அழுவாச்சு பாருங்க. இது விளையாட்டு இல்லைங்க, பணம் விஷயமே கிடையாது. பணத்தை நீங்க எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம், ஆனால் உசுறு போணுச்சு, அந்த பணத்தோட மதிப்பும் கிடையாது.
நம்மளோட உழைப்போட மதிப்புல எதுவுமே இல்லாம போகுது. நீ பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாதுகாப்பை நீங்க பாருங்க. ரொம்ப வருத்தமா இருக்குங்க, அதனால தாங்க நான் இந்த லைவை போட்டேன். நான் இது வரைக்கும் சும்மா அரசியலாக நான் போட்டேன், இது நம்மளோட பாதுகாப்புக்காக நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பாதுகாப்பை நீங்க பாத்துக்கோங்க, தயவு செஞ்சு நான் சொல்றேன், தயவு செஞ்சு.